ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் 50 அப்படின்ற ஒரு பைக்கை பற்றி தான் பேச போகிறோம். ரோட்டில் வந்து நடந்து போயிட்டு இருந்தோம், பார்த்தீங்கன்னா உருன்னு ஒரு சவுண்ட், பகலில் வந்து ஒருத்தர் வந்து மெரிசினு கடந்து அப்படி போட்டு அதை பார்த்த உடனே, ஆஹா, டிவிஎஸ் 50 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னுமே இருக்கா? சரி, அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் பேசுவோம், அதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுப்போம், அதை பற்றி மக்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ கிரியேட் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் 50. மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிவிஎஸ் 50 அப்படின்ற ஒரு பைக்கை பற்றி சொல்லணும்னா, 80s and 90s கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான பைக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பேர் சேர்ந்து போவோம், அதை வந்து ஒருத்தன் தள்ளுவோம், ஒருத்தர் வந்து மெரிப்பான், அதை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியான மூமெண்ட்டாகும். திடீர்னு வந்து முறுக்கிட்டு ஓடி போயிடுவான். இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு வந்து இன்னும் நினச்சி பார்க்கும்போது, இந்த பைக்கில் வந்து நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணுறோமோ, அந்த வயசில் வந்து எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீலிங் வரும். அந்த மாதிரியான ஒரு பைக் நம்முடைய 80s 90s கிட்ஸ் லைஃபோட ஒருங்கிணைஞ்ச ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம் இந்த டிவிஎஸ் 50. ஒரு வில்லேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வில்லேஜில் ரெண்டுலேருந்து மூணு பைக் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்படி ரெண்டுலேருந்து மூணு பைக் இருந்தாலுமே அதெல்லாம் வந்து ரெண்டு பைக் வந்து செவத்தோரத்தில் தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷனுக்கு போயிடுச்சு. நம்ம லைஃபோட நம்ம கூட ஒருங்கிணைஞ்சு வாழ்ந்த ஒரு பைக் வந்து இப்போ வந்து ஓரமாக இருக்கிறது நினைக்கும் போது கண்கள் கலங்குது. ஆனால் அப்படி இருந்தாலுமே நானே கூட இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவர், பல்சர் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவு போட்டிருக்கேன். அப்படி இருக்கிற இந்த டிவிஎஸ் 50 அப்படின்ற ஒரு பைக் வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். பர்சனலாக நான் வந்து நிறையவே அந்த டிவிஎஸ் 50 அப்படின்ற ஒரு பைக் வந்து மிஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு அந்த டிவிஎஸ் 50 அப்படின்ற பைக் வந்து ஓட்ட தெரியாமல் போய் ரெண்டு பேரும் வந்து ஒரு மூலையில் விழுந்த ஞாபகம் வந்து இன்னும் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நினச்சா கூட இப்போ சிரிப்பாக வருது. அதனால இந்த டிவிஎஸ் 50 அப்படின்ற ஒரு பைக்கோட ஹிஸ்ட்ரி வந்து பேசணும்னு நினைக்கிறேன். டிவிஎஸ் 50 பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா வந்து 80s 90s கிட்ஸ்க்கு வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதை விட நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஐபியில் போயிட்டு தனுஷ் டைலாக் வந்து கேட்டு பாருங்கள், என் வண்டி வந்து நான் டிராஃபிக்கில் பூந்து பூந்து போயிடுவேன், பெட்ரோல்னா கூட பெட்ரோல் பண்ணிட்டே போயிடுவேன், அந்த டைலாக்கே போதும் இந்த வண்டி வந்து நான் சொல்கிறதுக்கு, ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறதுக்கு. டிவிஎஸ் 50 இது நார்மலாக வந்து ஒரு 15 cc பைக் தான், ஒரு பெட்ரோல் போடக்கூடிய ஒரு நார்மலான வண்டி தான். அதே மாதிரி ஒரு கிக் பெடல் ஆப்ஷன் கொண்ட ஒரு வண்டி தான். இப்போ இதை லான்ச் பண்ணும்போது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 28,000 அபோவ் இருந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னென்னு எனக்கு வந்து தெளிவாக தெரியல. இப்போ டிவிஎஸ் தரப்புல பார்த்தீங்கன்னா எவ்வளோ வண்டி வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, டிவிஎஸ் ஆர்ஆர், டிவிஎஸ் அப்பாச்சி, டிவிஎஸ் ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வண்டி வந்து ட்ரெண்டிங் வந்துருச்சு. ஆனால் வந்து இவங்களோட அவங்களோட ஹிஸ்ட்ரி, இவங்களோட நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸ் 50 அப்படின்ற ஒரு பைக் சொல்லலாம். அப்பையும் சரி இப்பையும் சரி இன்னைய வரைக்குமே பேசக்கூடிய ஒரு வாகனம் அப்படின்னு சொன்னால் டிவிஎஸ் 50 தான். இந்த பைக்கை பற்றி பேசும்போது டிவிஎஸ் அப்படின்றதோட ஹிஸ்ட்ரியும் வந்து பேசிடலாம். டிவிஎஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிவி சுந்தரம் ஐயர் அப்படிங்கிறது தான் இந்த டிவிஎஸ் பைக்கோட ஓனர். அவரோட பேர் தான் வந்து டிவிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் நேமில் வச்சிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1911 நினைக்கிறேன், இந்தியா சுதந்திரம் ஆகிறதுக்கு முன்னாடி இவரோட ஆம்பிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுயமாக ஒரு தொழில் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த ஸ்டீம் இன்ஜின், இந்த ரயில் அப்படின்ற விஷயம் தான் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அவருக்கு வந்து பர்சனலாக வந்து என்ன தோணுச்சுன்னா, நம்முடைய மக்களுக்கு வந்து நாம் வந்து ஏதாவது பண்ணணும், நம்ம மக்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த எக்யூப்மெண்ட்டில் போவாங்க, இவங்க வந்து ட்ரெயினில் போகிறாங்க, வசதியான ஆளுகள் தான் போக முடியுது, நம்ம மக்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும் சொல்லி யோசிக்கிறார்கள். பைக் மாதிரியான விஷயம் வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு தோணவே இல்லை. அது அவர் வந்து ஃபஸ்ட்டு சிந்திச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ்ஸு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து யோசிச்சார். சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணுவோம், இதுக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து நாம் வந்து அப்ரூவ்டு வாங்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. யோசிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை அந்த வந்து இன்னொரு சம்திங் பிளேஸ் மதுரைன்னு நினைக்கிறேன், தஞ்சை மதுரை இந்த ரெண்டு பிளேஸில் இருக்கக்கூடிய ஆட்சியர்கள்ட்ட போயிட்டு இவர் வந்து இந்த மாதிரி பர்மிஷன் கேட்குறாரு. இந்த மாதிரி நான் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு பஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணுறேன், நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ட்ராவல் பண்ணிப்பாங்க, அது உங்களோட ஒப்புதல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணுறாரு. அந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் என்ன சொல்லுதுன்னா, சரி ஓகே நீ பண்ண, ஆனால் வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் எல்லாம் போகிறாங்க. அந்த ரூல்ஸ்க்கெல்லாம் அடிபணிச்சு தான் அவர் வந்து அந்த பஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா 1911 வந்து ஃபஸ்ட்டு வந்து பஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணார். அதுக்கு முன்னாடி தான் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து நிறைய மாறி பஸ் அப்படின்ற விஷயத்தை தான் மாற்றி டிவிஎஸ் 50 அப்படின்ற ஒரு பைக் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து லான்ச் பண்ணார். அதுக்கு பின்னாடி வந்து அந்த டிவிஎஸ் 50 அப்படின்ற பைக் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல லான்ச் ஆனதே ஒரு பஸ் தான் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி தான் தெரியும் நினைக்கிறேன். 1911 பார்த்தீங்கன்னா எப்படியோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியாக வந்து பஸ் அப்படின்ற விஷயத்தை லான்ச் பண்ணி, அதுக்கு பார்த்தீங்கன்னா 1980ல் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பைக் அப்படின்ற ஒரு விஷயத்தை லான்ச் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணி, இப்போ பார்த்தீங்கன்னா 2019 2018 பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர்னு பார்த்தீங்கன்னா இயருக்கு வந்து 20 crore மேலேயே இருக்குது. அந்தளவுக்கு இந்தியாவிலேயே வந்து இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் பிளஸில் இருக்குது. நம்முடைய டிவிஎஸ் லாஸ்ட் இயர் வரைக்கும் தேர்ட் பிளஸில் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து சரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அப்பேற்பட்ட ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப வளர்ந்து நிற்கிறது அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் 50 அப்படின்ற ஒரு பைக் தான். என்ன தான் பஸ் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருந்தாலும் மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் 50 அப்படின்ற ஒரு பைக் தான். டிவிஎஸ் 50 அப்படின்ற ஒரு பைக் இல்லைன்னா இந்த காலத்தில் வந்து டிவிஎஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்துருக்கவே சேர்ந்திருக்காது. 80s 90s கிட்ஸ் தான் இன்னை வரைக்குமே அந்த டிவிஎஸ் 50 அப்படின்ற ஒரு பைக் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி ஓட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸை விட 80s கிட்ஸ் இன்னை வரைக்குமே அந்த பைக் மேலே வந்து ரொம்ப லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுட்டு அதை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி வீட்டுக்காக வந்து ஷோக்காக வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த டிவிஎஸ் 50
அப்படின்ற ஒரு பைக்கு, டிவிஎஸ் 50 அப்படின்ற ஒரு பைக்கை பற்றி பேசணும்னு நினச்சேன். எப்படி உங்ககிட்ட வந்து ஒரு வழியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட். அடுத்த டாபிக் வந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.